சமீபத்தில் ரன்பீர் கபூர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த ப்ரெஸ் மீட் வந்து பிரம்மாஸ்திரா அப்படிங்கிற படத்தோட ப்ரமோஷனுக்காக கொடுக்கப்பட்ட ப்ரெஸ் மீட் தான். அதில் வந்து ராஜமௌலியும் கலந்துக்கிட்டாரு, நாகார்ஜுனாவும் கலந்துக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் ரன்பீர் கிட்ட தொகுப்பாளர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. நான் வந்து இப்போ ஒரு நாலு ஆக்டரோட பேரை சொல்ல போகிறேன், நீங்கள் வந்து அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. முதலாவதாக நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தான் கேட்டாங்க. அடுத்ததாக உலகநாயகன் கமல்ஹாசன் பற்றியும் தளபதி விஜய் அவர்கள் பற்றியும் தல அஜித் அவர்களை பற்றியும் கேட்டாங்க. கமல், விஜய், அஜித் இவங்க மூணு பேர் பற்றியுமே அவர் பேசும்போது ஒரு நார்மலான விஷயத்தை பகிர்ந்து தான் பதில் சொன்னார். ஆனால் சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசும்போது அவருடைய படத்தை பற்றியும் அவரை படத்தை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்தோம் அப்படின்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். தலைவர் அப்படின்னாலே ஸ்டைல் தான். ஸோ அவர் வந்து அந்த கண்ணாடியை சுழற்றி அப்படி போடுற ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தார். கூடவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஸ்டைலையும் செஞ்சு காமிச்சார், அதாவது கண்ணாடியே இல்லாமல். அடுத்ததாக இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, அதாவது சிகரெட் அப்படி மேலே போட்டு துப்பாக்கியில் சுட்டு அது வாய்க்கு வரும்போது ஃபயராக இருக்கும், அந்த மாதிரி ஸ்டைலே தனக்கான ஒரு யூனிக்கான விஷயத்தை பண்ணவர் தான் சூப்பர் ஸ்டார். அவரை போல் ஸ்டைல் பண்ணுறதுக்கு இங்கே ஆளே கிடையாது அப்படின்னு ரன்பீர் கபூர் சொல்லியிருந்தார். பொதுவாக பாலிவுட் நடிகர்களை பொறுத்தவரையும் சவுத் இண்டியன் படங்களை அதிகமாக அவங்க பார்க்குறதில்ல. ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. இந்தியா முழுக்கவே தலைவரோட படங்களுக்கு அப்படின்னு தனி மவுஸ் இருக்குது. இந்தியா முழுக்க என்ன உலகம் முழுக்கவே தலைவரோட படங்களை விரும்பி பார்க்குறாங்க. அதனால தான் தலைவரோட படத்திலிருந்தே ரெஃபரன்ஸ் எடுத்து ரன்பீர் கபூர் வந்து இந்த மேடையில் சொல்கிறாரு. இதே மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவங்கள பற்றி பப்ளிக்காக பேசப்படக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும் அவர் சொன்னார். ஸோ இதுதான் தலைவருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம்.